டெத் மனுவில் தவறான தகவல் தெரிவித்த வழக்கு தொடர்பாக ஓ பி எஸ் ரவீந்திரநாத் மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, என்ன குறிப்பிட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, கடந்த 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட்டார். அதே போல 2019 மக்களவைத் தேர்தலில் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் போட்டியிட்டார். இரண்டு பேருமே அந்த தேர்தலின் போது தாங்கள் தாக்கல் செய்த அந்த வேட்பு மனுவில் தங்களுடைய அந்த சொத்து விவரங்கள், கல்வி தகுதியில் குறித்த தகவல்களை மறைத்தும் தவறான தகவலை தெரிவித்ததாகவும் கூறி ஏற்கனவே அந்த இரண்டு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மிலானி என்பவர் தேனி எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்கு குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த புகாரை ஏற்கனவே விசாரித்த அந்த சிறப்பு நீதிமன்றம் ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத் மீதான அந்த புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும், அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய ஏற்கனவே தேனி மாவட்ட குற்றப்பிரிவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தர தொடர்ந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அதாவது தேனி நீதிமன்றத்தில் புகார்தாரர் தாக்கல் செய்த அந்த புகார் மனுவுக்கு ஆதரவாக எந்த ஒரு பிரமாண மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். எனவே இந்த பிரமாண மனு தாக்கல் செய்யாமல் இது போன்று தாக்கல் செய்யப்படும் புகார் மனுவை ஏற்கக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்ற அந்த உத்தரவை குறிப்பிட்டு தற்போது ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத் ஆகியோர் மீதான வழக்கை இன்று ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.